விசாரத் உத்ராதில் கைதி ஆர் கோகில் அப்படிங்கிற இசை பார்க்கலாம் கைதி ஆர் கோகில் நாமக்கு எக் கவிதா ஸ்ரீ மாக்கன்லால் லால் சதுர்வேதிஜிக்கு கவிதாக இது வந்து மாக்கன்லால் சதுர்வேதிஜி அவர்கள் எழுதின கவிதை ஆப்கா உப்ப எக் பாரதிய ஆத்மாக இவருடைய புனை பெயர் வந்து இன்னொரு பேரு பாரதிய ஆத்மான்னு சொல்லுவாங்க ஆப்பு விவகாரிக்கு கடி போலியுமே கவிதாயே லிப்தேதே விவகாரிக்குனா இன்றைய மாடர்ன் கடிபொலி ஹிந்தியில் ஹிந்தில கவிதைகளை எழுதுவாங்க ஆப் நாட்டுக்காக எட்டு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு கவிதா பரிட்சை பாரத் கி ஆஜாதி கவி ஜெயிலுகையே கையே இந்தியாவோட சுதந்திரத்துக்காக சண்டை போட்டு கவிஞர் வந்து ஜெயிலுக்கு போனாரு ஜெயில்கே பாஸ் பகிச்சேச ஜெயிலோட பக்கத்தில் உள்ள கார்டன் பக்கத்தில் உள்ள கார்டன்ல ராத்துக்கோ கோயில்கானே லகி நைட் டைம்ல வந்து குக்கு கோயில் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு தக்கவியனே உஸ் கோயில்கே சாத்து கவிஞர் வந்து அந்த கோயில் கூட அப்பினி துளுனா அவரை வந்து கம்பேர் பண்ணுற துளுனானா மேட்ச் துல்னா கர்கே தேகா அந்த கோயில் கூட அவரை கம்பேர் பண்ணி பார்க்குறாரு ஏ கவிதா பன்கையா அப்படி எழுதுனா அப்படி பண்ணது தான் இந்த கவிதையாக உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கவிதா கா சாரான்ஸ் கவி கைதி தே கவிஞர் வந்து கைதியாக இருக்காரு ஜெயிலில் வே கோயல் சே போல்தே போலே கி அவர் வந்து ஒரு குக்கு கோயல்கிட்ட சொல்கிறாரு ஏ கோயல் தும் கியா கார்டிஹோ நீ என்ன பாடிட்டு இருக்க தும் கிஸ்கா சந்தேஷ் சுனாத்தி ஹோ யாரோட நியூஸை சொல்கிற சந்தேஷ்னா நியூஸ் சுனாத்தின்னா எனக்கு சொல்கிறேன் ஏ ஜெயில் ஹே உனக்கு தெரியாதா இது ஜெயிலு ஏஹாம் ஊச்சி காலி திவாரே ஹே இங்கே உயரமான கருப்பான சுவர்கள்லாம் இருக்குது ஏஹாம் டாக்கு சோர் பட்மாரே கா டேரா ஹே இங்கே வந்து திருடனுங்க சாக்கு டாக்குன்னா கொள்ளையடிக்கிறவங்க சோறு திருடனுங்க அப்புறம் கன்னர் துப்பாக்கி வச்சுருக்கவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க மே யஹா படாகும் நானும் இங்கே தான் கிடக்கிறேன் எஹாமூஜே பர்பேட்டு காணாபி நகி மில் எனக்கு இங்கே வயிறு முட்டை சாப்பாடே கிடைக்கிறது இல்லை வயிறு ரொம்ப சாப்பாடே எனக்கு கிடைக்கிறது இல்லை யஹாமூஜே ஜீனேபி நகிதேத்தே மருனேபி நகிதேத்தே இங்கே என்ன ஜீனேனா வாழவும் விடமாட்டிக்கிறாங்க நகி தேத்தேனா வாழவும் விடமாட்டிக்கிறாங்க மறுநேபீனா சாகவும் விடமாட்டிக்கிறாங்க மே தடப்தாகி தாகி ரகத்தாகும் மே தடப்தானா மீன் மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறது தடப் மீனை தண்ணியிலேருந்து வெளியே போட்டால் தடப்தான்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் ஏன் தின்னு ராத்து கடா பெஹராகே இங்கே நைட்டும் பகலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கடானா ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்டான ரோந்து ச பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்களை போட்டு நைட்டு பகல்னு ஜெயிலில் வந்து சுற்றி 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 ஆளுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏபி கோயி சாசனே இது ஒரு ஆட்சியா அப்படின்னு கேட்குறாங்க யா காருக்கா கெஹரா பிரபாவே இது வந்து கார் ஒரு இருட்டோட கெஹரா பிரபா ஒரு தாக்கமா அப்படின்னு கேட்குறாங்க சாந்திபி நிராஸ் கோக்கர் இந்த நியூ மூணு கூட நிராசுனா ஃபெடப்பாய் சி போங்கப்பா அப்படின்ட்டு நிராஸ் கோக்கர் சலாகயா மூணு கூட ஃபெடப் ஆயிட்டு இங்கேருந்து போயே போயிடுச்சு ஏ காலி ராத்துகை இது ரொம்ப கருமையான நைட்டு இஸ் சமயத்தும் அச்சானக் கியூ உட்டி ஹோ இந்த நேரத்தில் அச்சானக் சடனாக நீய எந்திரிச்சிட்ருக்க அப்படின்னு இஸ் ராத்ரிமே இந்த நைட்ல இஸ் ராத்ரி நைட்ல வந்து பாடிக்கிட்டு இருக்க தும்ஹாரா கீத் வேதனா கா கீத் மாலும் ஹோத்தாகே உன்னுடைய பாடல் இந்த வேதனையுடைய பாடலாக எனக்கு தெரியுது மாலும்னா நோன் வேதனை நிரம்பிய பாடலாக எனக்கு தெரியுது தும் இஸ் ஆதி ராத்மே கூக்குரகிஹோ இந்த மிட் நைட்டில் நீ ஏன் கூக்கு கத்திக்கிட்டு இருக்க குக்கு கியாத்தும் பகலி காத்தும்னா மென்டலாக உனக்கு பைத்தியமானிய அப்படின்னு கேட்குறான் கியாத்தும் தும் கோயி கோர் அத்தியாச்சார் தேக்கர் உஸ் வேதனா சே கார் ரஹிகோ இல்ல நீ ஒரு கோர் கோருன்னா டேஞ்சரான அத்தியாச்சார அத்தியாச்சாரனா வன்முறைகள் ஏதோ ஒரு கொடுமை கொலை கொள்ளை கொடுமை அந்த மாதிரி அதை தேக்கரை அதை பார்த்துட்டு அந்த வேதனை அந்த வழியால் நீ என்ன பாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறேன் மெரே ஹாத்து ஹாத்து பெயரோமே சஞ்சீரே ஹே என்னோட கை காலில் வந்து ஜ ஜஞ்சீரே அப்படின்னா செயின்னு என்னோட கை கால்கள் எல்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கு ஏய் ஹத்துக்கடி தேக்கோ என் கையில் இருக்க அந்த ஹத்துக்கடி ஹேண்ட் கப்பு அந்த கைதி பண்ணையில் கை லாக் போட்டிருப்பாங்க இல்லையா ஹேண்ட் கப் அதை பாரு அப்படின்னு

என்ன நீ கிளர்ச்சியான ஒரு விதையை நட்டு வைக்கிறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க கவி கோயல் ஏ கோயல் கவிஞர் வந்து கோயில் கிட்ட சொல்றாரு ஏ கோயல் தும் காலிகோ நீ ரொம்ப கருப்பு ராத் பி காளிக இந்த நைட்டும் ரொம்ப கருப்பா இருக்கு ராத் பி காளிக ஏ அங்கிரேஜி சாசன் பி சா சாசன காலாக இந்த ஆங்கில ஆட்சியும் கருப்பாக இருக்குது இஸ்லியே சப் சப்குச் காலா நஜர் ஆத்தாக அதனால் எல்லாமே பார்வைக்கு நஜர்னால் பார்வைக்கு கருப்பாக தெரியுது லெஹர்பி காலாக அலைகளும் கருப்பாக இருக்கு மேரி கல்பனா பி காளிகை என்னோட கற்பனையும் கருப்பாக இருக்கு மேரி ஏ கோட்ரி பீ காளிகை நான் தங்கியிருக்க இந்த கோட்ரியும் காளி இந்த இடமும் காளி மீறி டோப்பி பீ காளி நான் மேலே உடுத்திருக்க அந்த தலையில் போட்டிருக்க தொப்பியும் கருப்பு தலாபுமே கில்னே கிளே கமல் பி காளேக இந்த குளத்தில் மலர்ந்திருக்க தாமரையும் கருப்பு மேரி ஹாத் பெயரோமே பாந்துனே வாழேயே ஜஞ்சீரே பி காளிக என் கை கால் கட்டப்பட்ட அந்த சங்கிலியும் கருப்பு தும்மி சங்கட்டு சாக ச சங்கட்டு சங்கட்டு சாகப்பர் மருணைக்கோ தையார் ரகத்திகோ இந்த சங்கடமான இந்த கடலில் நீ சாகிறதுக்கு தையார் ரகத்திகோ ரெடியாக இருக்கியா இஸ் தர அப்னே கீத்தோங்கோ இது மாதிரி அவருடைய பாடலை ஹவாமே தேராத்திக அப்படியே காற்றுல மெதக்க விட்டு மகர் கியூ காத்துல மிதக்க விட்டு ஏ கியூ இஸ்தர அப்னைகி உன்னுடைய பாடல காத்துல மிதக்க விட்டுறையே கியூ ஏன் அப்படின்னு கேக்குறார் தும்கோ கோ ஹரி பரி டாலி மில் உனக்கு பச்சை பசுமையான கிளைகள்லாம் கிடச்சிருச்சு மகர் முஜே காளி ஹி மில்லிக எனக்கு இந்த கருப்பு கோட்ரி இடம் தான் கிடச்சிருக்கு மத்தப் ஜெயில் அந்த ரூமு தான் கிடச்சிருக்கு தும் பூரே ஆகாஷ்மே உடு ஹோ நீ இந்த வானத்தையே டோட்டல் வானம் ஃபுல் வானத்தையும் ஆக்குப்பை பண்ணி நல்லா பறந்து பறந்து போவ பூரா ஆகாஷ் துமாராக இந்த முழு வானமே உன்னுடைய தான் மகர் மேரி துனியா இஸ் தஸ் ஃபுட்வாலி ஏ கம் கோட்டரிக ஆனால் என்னோட துனியா என்னோட இந்த உலகம் பத்து அடி கொண்ட அந்த ரூமு மட்டுந்தான் அந்த தங்கியிருக்க ஜெயில் மட்டும்தான் பத்து அடி கொண்ட தும்ஹாரா கீத சுன்கர் லோகு வாவா கர்த்த உன்னோட பாடலை கேட்டுட்டு மக்கள் வாவ் வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க மேரே மே ரோவும் தோபி நான் அழுதாக கூட உசே அபராது டகரேங்கே நான் அழுதாக கூட அதை வந்து அபராதம் பனிஷ்மெண்ட் குற்றம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஹம் தோனோ கே ஹாலுமே கித்தனா அந்தருகே நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார் மகர் மே துக்கி நகிஹும் ஆனால் நான் இதுக்கெல்லாம் துக்கம் கிடையாது மெ மோகன்தாஸ் கரம்சந்த் கே சாத்து ஆஜாதிக்கு லடாயுமே அப்பின பிராணிபி தேனே கோமே தையாருக்கும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கூட சேர்ந்து சுதந்திரத்திற்காக என்னோட உயிரை கொடுக்கறதுக்கும் நான் ரெடி தயாராக இருக்கேன் விசேஷ்தா ஏ கவிதா சச் முச்சு அனுப்பம் கவிதாக இந்த கவிதை வந்து ரியல்ல ஒண்டர்ஃபுல்லான ஒரு கவிதை ஐசாகி கவிதாயே படுக்கர் இப்படிப்பட்ட கவிதையை படிச்சுட்டு தான் தேஸ்வாலி தேஸ்வாசி தேஸ்வாசினா நாட்டு மக்கள் அங்கிரேஜோங்கே கிலாஃப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக லடுனே லகே ஃபைட் பண்ண ஆரம்பித்தார்கள் பாரத் பி ஆஜாத் குயி இப்படி தான் இந்தியாவும் சுதந்திரம் அடைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க